Sarah's Kitchen. இன்னைக்கு நசி டொமேட்டோ அப்புறம் கோழி சம்பால் கொம்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோழி சம்பாலும் தக்காளி சோறும் ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு வாரம் குவாரண்டைனில் இருந்தேன். நானே கோவிட்னால ஒரு வாரம் குவாரண்டைனில் இருந்தேன். ஸோ இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கிச்சன்லேயே நான் சமைக்க வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி நான் இந்த கொம்போ சமைக்க போகிறேன். சம்பாலுக்கு பிளெண்ட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா சுடுத்தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, சராய், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு மூணு, பச்சை மஞ்சள் கொஞ்சம், இது கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பிளெண்டரில் இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ராஃப்லி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்குங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இங்கே கொஞ்சம் சின்னமன், க்ளவ்ஸ் அண்ட் கார்டமம் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டோன்னே அப்புறம் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இதில் அடுத்து இந்த பிளெண்டட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் இதுவும் இப்போ நல்லா வதங்கணும். ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து இதில் எடுத்து வச்சிருக்கிற கோழியை போட்டுக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் கோழி. இது சின்ன சின்னதாக தான் நான் வெட்டியிருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிக்குங்க. இப்போ இதை போட்டுக்கலாம். உப்பும் இப்பயே போட்டுக்கலாம். கோழி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. இந்த கோழியில் உள்ள தண்ணியெலாம் இப்போ கொஞ்சம் வெளியாகும். ஃப்ளேம் நல்லா கூட வச்சுக்குங்க. நல்லா கூட வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் தண்ணியெலாம் ஒன்றும் ஊற்றலை, எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்றலை. இதிலே இப்போ தண்ணி வரும். நடு நடுவில் கிண்டி விட்டுக்குங்க. நான் கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த கோழி சம்பால் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. கோழிலாம் வெந்துருச்சு. இதில் கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா கிக் அப்படின்னு சொல்லுவாங்களே
அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக ப்ரவுன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், போடலைனாலும் பரவாயில்ல, போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி புளி, இது அசாம் ஜாவு, இதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கோழி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இவ்வளோ இந்த கன்சிஸ்டன்சியும் ஓகே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். எனக்கு இது ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நசி டொமேட்டோ தக்காளி சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ், இந்த டொமேட்டோ ரைஸ் இன்றைக்கி இந்த பேனில் தான் நான் செய்ய போகிறேன். இது எப்படி வரும்னு எனக்கே தெரியாது, நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஒட்டு தான் என்னன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய், பிரியாணி இலை, பே லீவ்ஸ், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாள் எடுத்திருக்கேன். இது சின்ன வெங்காயம் ஒரு நாலு, சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கட்டும். இந்த மிளகா முழுசாக அப்படியே தான் போடுறேன். நமது எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன், நீங்கள் நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். மிளகா நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பெரிய டொமேட்டோ, இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியை நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா. இந்த மாதிரி இதில் அடுத்து டொமேட்டோ பூரி. நான் இன்னைக்கு சின்ன கேன் கிடைக்கல, இது வந்து 220 கிராம்ஸ். இதில் ஒரு முக்கால்வாசி போட்டுக்கலான்னு இருக்கேன் நான், முக்கால்வாசி போட்டுக்கலாம், 3/4. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது 2 கப் பாஸ்மதி அரிசி, ரைஸ் குக்கர் கப்பில் 2 கப் அரிசி ஒரு மணி நேரமாக ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த அரிசி வந்துட்டு இந்த பிராண்ட் நிசாம் பாஸ்மதி ஆக்ராவோட. இது தண்ணி ஒரு 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் சுசு சாய் இவாப்பரேட்டட் மில்க். ஸோ இந்த 2.5 கப் அரிசிக்கு 4 கப் லிக்விட் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். இந்த டொமேட்டோ பூரியும் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு, இப்போ தண்ணியெலாம் இல்லை, ஊற்றிக்கலாம் தண்ணி. இந்த பாலும் இப்படியே ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க, நான் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ தண்ணி இப்போ ஒரு பாயில் வரட்டும், அப்புறமா அரிசி போட்டுக்கலாம்.
இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரிசியை இப்போ இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமாக தான் நான் வச்சுருக்கேன். இந்த அரிசி இப்போ வேகட்டும். வெந்தோடனே அப்புறம் பார்க்கலாம். சோறு வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, சோறு வந்துருச்சு. தண்ணிலாம் இல்லை பாருங்கள். இந்த சோறு வேகிறப்ப நான் கிண்டில் இதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து இப்போ மினிமமில் வச்சுருக்கேன் நான். இன்னொரு 2 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இது எப்படியே வச்சிடலாம். சாப்பிட்றப்ப அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சம்பால் ரெடியாக இருக்குது. இங்கே டொமேட்டோ சோறும் ரெடியாக இருக்குது. கிண்டில் கிண்டி பார்ப்போம். அழகாக வந்திருக்கு. இந்த பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த கோழி சம்பாலும் இந்த தக்காளி சோறும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த ரெசிபி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.